ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட், அதனுடைய ரிமைண்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஃப்ஆர்ஐயோட ஒரு சூப்பர்வான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய வனத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு செய்தி பார்த்திங்கன்னா, நிரந்தரமான ஒரு அரசு பணிங்க. ஆல் ஓவர் த இந்தியா ஜாப் லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன மாதிரியான ஒரு போஸ்டிங் அண்ட் உங்களுக்கான சேலரி செலெக்ஷன் ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்வி தகுதி மினிமம் 10th பாஸ் தான் அப்படின்றதுனால, நீங்கள் 10th எபோவாக என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து 18-28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ண முடியும். 28 எபோவாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி உங்களால் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சூப்பர். ஏஜும் ஓகே, எஜுகேஷனும் ஓகே, ரொம்பவே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாராலுமே அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எஜுகேஷன் தான், 10th பாஸ், ஓகேங்களா? என்ன மாதிரியான ஒரு போஸ்டிங், எவ்வளோ சேலரி அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெயினி போஸ்டிங் வந்து உங்களுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு போஸ்டிங் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 year or 2 years வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து சேலரியும் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. சேலரி இவ்வளோ தான் அப்படின்றத இன்னும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லலங்க. ஸோ நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கான சேலரி வந்து தெரிய வரும். இதற்கு அடுத்தபடியாக செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் எக்ஸாம், ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ப்ளஸ் உங்களுக்கான ஒரு இன்டர்வியூ. ஸோ 3 செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை முழுவதுமாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்லைனில் போஸ்ட் வழியாக அனுப்பணுங்க. அனுப்ப வேண்டிய கடைசி தேதி என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 31 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கே போய்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே அண்ணா, அக்கா, தம்பி, பாப்பாலாம் ஜாப் தேடுறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த எஃப்ஆர்ஐ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷனுக்காக உங்களுக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ரெடி பண்ணோம், ஓகேங்களா? ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டிபார்ட்மெண்ட்டோட இந்த ஜாபுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டன்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ கமெண்ட் பாக்ஸ் போய்ட்டு அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்கப்பா.